ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணாவிற்கு மாறாந்தை ஆலடிப்பட்டி காமராஜர் சிலை ஆகிய மூன்று இடங்களில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணாவை அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இன்று ஆலங்குளம் வருகை தந்த டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணாவிற்கு ஆலங்குளம் எல்லையான மாறாந்தையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை, கடையும் ஒன்றிய செயலாளர் குமார், பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் மாரி வண்ணமுத்து, கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன், ஆலங்குளம் பேரூர் செயலாளர் வக்கீல் நெல்சன், முக்குடல் பேரூர் செயலாளர் ஆழ்வார்குறிச்சி பேரூர் செயலாளர் பொன் செல்வன், கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெகதீசன் தலைமையில் ஒன்றிய பேரூர் நகர கிளைக்கழக திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுகவினர் கூட்டம் அலை மோதியது. இதைத் தொடர்ந்து டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா தனது சொந்த ஊரான ஆலடிப்பட்டி வருகை தந்தார். ஆலடிப்பட்டியில் பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். ஆலடிப்பட்டி வைத்திலிங்க சுவாமி கோவிலில் சாமி கும்பிட்டார். இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் அருகே காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி ஒன்றிய தலைவர் அலெக்சாண்டர், நகர தலைவர் தங்கசெல்வம், இளைஞரணி லெனின் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் செல்வி சங்கு கிருஷ்ணன், துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கர், மல்லிகா, சிவலர்குளம் முன்னாள் ஊராட்சி தலைவர் கதிர்வேல், பொதுக்குழு உறுப்பினர் பாப்புலர் செல்லத்துறை, தொழிலதிபர் செல்வன், பாப்பாக்குடி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வக்கீல் சிவக்குமார், ஒன்றிய அவைத்தலைவர் தங்கபாண்டியன், எம் எம் ஜோசப், சந்திரன், நகர பொருளாளர் சுதந்திரராஜன், ஒன்றிய ஆதித்திராவிடர் நலத்துறை வசந்தகுமார், ரெட்டியார்பட்டி போஸ் உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.